அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம சேனலில் பருப்பு இல்லாத பொட்டுக்கடலை சாம்பார் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கப் பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு டீஸ்பூன் சோம்பு. காரத்துக்கு ஏற்றாப்பில் நான் இங்கே 10 ட்ரை சில்லி சேர்க்குறேன். இதை நல்லா குற குறன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பேன் வச்சு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை இது 3 போட்டு நல்லா பொரிய விடுங்க. கொத்தமல்லி புதினா வாசனை வந்ததுக்கப்புறம் நம்ம 20 சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கோங்க. அது கூடவே காரத்துக்கு ஏற்றாப்பில் 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா வதக்கி கொடுங்க. அப்புறம் நான் இங்கே 2 தக்காளி அறுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்கிறதுக்காக இங்கே நான் சால்ட் சேர்க்குறேன். தக்காளி கொஞ்சம் மசிஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே நம்ம எந்த மசாலாவும் ஆட் பண்ணலைங்க, வெறும் மஞ்சத்தூள் மட்டும்தான் ஆட் பண்ணுறோம். அதனால நான் இங்கே 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் 1 கப்பு தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா மலமலன்னு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இங்கே அரைச்சி எடுத்து வச்சுருக்க பொட்டுக்கடலை அதை வந்து அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. கட்டிப்படாமல் நல்ல மாதிரி கிண்டிக்கோங்க. நம்ம அந்த பொட்டுக்கடலை ஆட் பண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பொட்டுக்கடலை சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. இது நம்ம தோசை கூட இட்லி கூட சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கருத்து ஏதேன்னு இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.